ஹலோ கைஸ், வெல்கம் பேக் சிக்கி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா, பேக்கரி லட்டு எப்படி வீட்டுக்கு செய்கிறது தாங்க. அது வெறும் சிம்பிள் ஈஸி மெத்தடில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் கல்லுப்பருப்பு ஊற வச்சுட்டு அதை ஒரு 4-5 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வாசனையே இல்லாமல் கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வடிகட்டி எடுக்கணும். அதை நல்லா வடிகட்டி எடுக்கணும். ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது காய். அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்த பிறகு இந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடணும். நர நரண்டு 1-2 அரைங்க. மாவு மாதிரி பிசைஞ்சிடாதீங்க, 1-2 அரைங்க. போட்டாச்சு ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நர நரண்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி பவுடராக இருக்கும் பாதி இதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நிறைய எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு காய்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டுருக்கும்போது நம்ம இந்த மாவை எடுத்து உருண்டை பண்ணி இந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கோங்க. இதோ இந்த ஷேப்பில் போட்டு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி அந்த எண்ணெய் ஃபுல்லாக இதாகிற வரையும் பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரிச்சு வந்த பிறகு அதை வச்சு பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். கரண்டி வச்சு அப்படி பொரிஞ்சு வந்துருந்துச்சுன்னா எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க காய்ஸ். மீதி இருக்கிற மாவுலையும் அதை போய் பண்ணலாம் வாங்க. நம்மளுக்கு வந்து ரவுண்டு பண்ணி போடுறதோட இந்த மாதிரி பண்ணி ஈஸியாக போட்டுக்கலாம். கையை வச்சு நம்ம பெரிய பீஸாக எடுத்து அதிலே குட்டி பீஸ் பீஸாக போட்டுக்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், மாவாக இல்லாமல் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. எதுக்கும் எதுக்கும் ஒட்டில் ஒன்று ஒன்றா தான் தனியாக இருக்குது. கைஸ் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அதே மாதிரி 1-2 அரைங்க. நல்லா உடச்சி போடுற மாதிரி போடுங்க. போட்டாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பவுடர் மாதிரி வந்திருக்கு. அதை இப்போ நம்ம ஆற வைப்போம். ஆற வச்சு நல்லா சூடு அதங்கிருச்சு. நல்லா ஆறின பிறகு அடுப்பில் வந்து ஒரு தவாவை வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடான பிறகு நம்ம எந்த கப்பில் சர்க்கரை 2 கப் எடுத்துக்கோங்க. பெரிய கப்பாகவும் இருக்கலாம், சின்ன கப்பாகவும் இருக்கலாம், ஃபேமிலியை பொறுத்து இருக்காது. 2 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டு எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து தண்ணி ஊற்றுங்க. 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இது பண்ணிக்கோங்க, கிண்டிக்கோங்க. அந்த பபுள்ஸ் வரும்போது 1 வாட்டி பபுள்ஸ் விளைய விடுற மாதிரி அப்படியே லேசாக கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி வரும் காய்ஸ், அப்படியே கோல்டிஷ் கலரில் வரும். அப்போ வந்து கம்பி பதம் வரும், அப்படியே பிசு பிசுன்னு ஓட்டுற மாதிரி கம்பி பதம் வரும். அப்போ வந்து கலர் பவுடர் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியுதா கம்பி பதம், இது பேர் தான் காய்ஸ் கம்பி பதம்.
இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச மாவை திருப்பி மிக்ஸ் பண்ணி கிளறிட்டே இருங்க காய்ஸ். கிளறிட்டு உங்களுக்கு தேவையான எல்லாம் நெய் செஞ்சுக்கோங்க. இது நாங்கள் வீட்டில் செஞ்ச நாய் காய்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நெய் செய்கிற வீடியோ போடுறோம். இது உங்கள் சிக்கி சமையல். நம்ம தேவையான லட்டு ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.